ஈஸியாக இல்லை. என அடுத்த தலைமுறைக்கு இதை நாம் பெற்றுத்தர வேண்டும் என்பதற்குதான் நாங்கள் பொதுச் செயலாளராக இருந்த காலத்தில் இருந்தாலும் தொடர்ந்து பல போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். ஆசிரியர்களின் போராட்டம், ஆசிரியர்களின் போராட்டம், அரசு ஊழியர் போராட்டம், அரசு ஊழியர் போராட்டம், போராடாமல் நின்றதில்லை, போராடாமல் நின்றதில்லை, போராடி நாம் தோற்கவில்லை, போராடி நாம் தோற்கவில்லை, போராடாமல் நின்றதில்லை, போராடுவோம். சார் சைடு வந்துருங்க அப்படியே. இன்று தமிழகம் முழுவதும் 20,000 கிலோமீட்டர் தொலைவுக்கு மனித சங்கிலியாக நின்று அரசு அளித்த வாக்குறுதிகளை, தேர்தல் வாக்குறுதிகளையும் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு MK ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க வளாகத்திலும் ஜாக்டோ ஜியோ வாழ்வாதார கோரிக்கை மாநாட்டிலே அளிக்கப்பட்ட உறுதிமொழிகளையும் நிறைவேற்ற கோரி இந்த மனித சங்கிலி போராட்டமானது இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினோம், கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். இன்று 3வது கட்டமாக மனித சங்கிலி போராட்டமானது தமிழகம் முழுவதும் அனைத்து தலைநகரங்களிலும் மாவட்ட தலைநகரங்களிலும் 20,000 கிலோமீட்டர் தொலைவுக்கு மனித சங்கிலி போராட்டமானது இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழக அரசு இனியும் தாமதிக்காமல் போராடுகின்ற ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகளை அழைத்து பேசி CPS திட்டம் ரத்து செய்யப்பட்டு ஒப்பந்த ஊதியம், மதிப்பூதியம் என்கின்ற அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ள அனைத்து அரசாணைகளையும் ரத்து செய்து அனைவருக்கும் முறையான காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். தமிழகம் முழுவதும் காலியாக இருக்கக்கூடிய 600,000+ அதிகமான காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். பதவி உயர்வுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது, அவை அனைத்தும் வழங்கப்பட வேண்டும். இடைநிலை ஆசிரியர், பட்டதாரி ஆசிரியர், முதுகலை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாடுகளை களைவதற்கான குழுவினுடைய அறிக்கையினை பெற்று உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மனித சங்கிலி போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழக அரசு அழைத்து பேசி பிரச்சனைகளுக்கு தீர்வுகாண முன்வரவில்லை என்று சொன்னால், April 2 உயர்மட்ட குழுவினருடைய கூட்டம் திருச்சியிலே நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவின் அடிப்படையில் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு நாங்கள் தள்ளப்படுவோம் என்று தமிழ்நாடு அரசுக்கு எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம். கூடுதல் பொறுப்பு பணி கிராம
படிக்கு, உங்கள் பொறுப்பு கிராம படிக்கு, உங்கள் பொறுப்பு கிராம படிக்கு, இந்த பட்ட பொறுப்புதியம் வெற்றி பெறும் வரை போராடுவோம். இறுதி வெற்றி நம்மதே. தமிழ்நாடு கிராம சங்கம் வாழ்க, தமிழ்நாடு கிராம சங்கம் வாழ்க, உறுப்பினர் ஒற்றுமை ஓதுங்க.